தண்ணீர் நேர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருதராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு லெனின் அவர்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் வணக்கம் டாக்டர் முதல்ல எனக்கு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆர்த்தோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் அது என்னன்னு சொல்லுங்கள் அதுக்குள்ள கிளைகளாக நான் நிறைய விஷயம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் டாக்டர் ஆர்த்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மூட்டுன்னு அர்த்தம் ஸ்கோப்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஜாயின்ட் ஸோ ஒரு மூட்டில் நுண்துளை ஏற்படுத்தி மூட்டை திறக்காமலே அந்த மூட்டுக்குள்ளே பரிசோதனை செய்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதும் அதுக்கு தீர்வு கொடுக்கறதும் தான் ஆட்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்கிறது இது இதோடய பயன்பாடுகள்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது மூட்டை திறக்காததுனால பேஷண்ட்டுக்கு வந்து நோயாளிக்கு வலி ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்களோட ரெக்கவரி ரொம்ப வேகமாக இருக்கும் அவங்களோட முழு பயன்பாடு அந்த மூட்டோட முழு பயன்பாட்டையும் சீக்கிரமாகவே அவங்க அடைஞ்சிட முடியும் அண்டு காஸ்மெட்டிக்லி ஆல்சோ ரொம்ப அது ப்ளீஸிங்காக இருக்கும் சின்ன ஸ்கார் தான் இருக்கும் மூட்டை திறக்கிற ஒரு இது இருக்காது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அத்லட்ஸ்க்கெலாம் இந்த சர்ஜரி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருந்தது ஏன்னா நீங்கள் மூட்டை திறந்து அதுலேருந்து அந்த சிகிச்சையிலேருந்து அவங்க குணம் அடையணும்னு சொன்னால் மாதக்கணக்கு ஆகும் நிறைய பேர் வந்து அவங்களோட அந்த அத்லட்டிக் கரியரே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரி செய்யும்போது இந்த மாதிரி நுண்தொலை மூலமாக சர்ஜரி செய்கிறதுனால அவங்க ஒரு சில தினங்கள்லையே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதங் ஒரு மாதத்துலேயே அவங்க வந்து அவங்களோட முழு அந்த மூட்டோட பயன்பாட்டை பெற முடியும் அவங்க ஸ்போர்ட்ஸுக்கும் திரும்ப போக முடியும் ஸோ அதனால் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்குது அத்லட்ஸ்க்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறை அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக நம்ம நாடுகளில் நம்ம ஊர்களில் எல்லா இடங்கள்லையும் செய்யப்படுவது இல்லையா டாக்டர் ஏன்னா எந்த அடிப்படையில் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த ஆர்த்தோஸ் தொடர்பான மூட்டு தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏஜ் டேக்கிங் ஃபேக்டர் வயதானவர்களுக்கு அந்த வயதை தொடும்பொழுது வருது வந்தே ஆகுதுங்கிறது மாதிரி வருது நிறைய பேர் பெரும்பாலான மருத்துவமனைகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வயதானவர்கள் தான் அதில் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி சிகிச்சை முறைகளில் வயதானவர்கள் மூட்டு தயமான உள்ளவர்கள் எலும்பு தயமானம் அல்லது அந்த உள்ள ஜவுல உள்ள அந்த இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் முழுமையாக இந்த சிகிச்சையில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஒரு லெவல் வரைக்கும் தான் அதை கொண்டு போக முடியும் அதனால தான் வயதானவர்கள் நிறையா கூட்டமாக இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா அதாவது இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு வ அவங்களுக்கு மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அதாவது இளம் வயதினர்களையும் இது வந்து தாக்குது இளம் வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிவியல் இன்ஜுரின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு விளையாட்டில் ஏற்படுற காயமாக இருக்கலாம் அதுவும் முழங்கால பொறுத்தவரையிலும் நாங்கள் இப்போ அதிகம் பார்க்குறது இந்த வீலர் இன்ஜுரி தான் டூ வீலரில் போவாங்க நீர்னு டூ வீலர் போட்டுட்டு கீழே விழும்போது பர்டிகுலர்லி டூ வீலர் இன்ஜுரிஸ் கீழே விழும்போது அவங்களோட நீ ஜாயிண்ட் வந்து ரொம்ப காமனாக சேதமடைஞ்சு அதுக்குள்ளே பிரச்சனைகள் வர்றது உண்டு வயதானவங்களுக்கு அதாவது இந்த இளம் வயதில் பார்க்குறவங்களை பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுக்குள்ளே அந்த ஜவ்வு கிழிஞ்சு போகலாம் இல்லை அந்த லிகமெண்ட் டேமேஜ் ஆகலாம் இல்லைனாலும் அந்த மூட்டுக்குள்ளே இருக்க காத்திலேஜ் குருத்தெலும்புன்னு சொல்லுவோம் அந்த குறுத்தெலும்பில் பாதிப்பு ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இளம் வயது நேரம் தாக்கும் வயதானவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வயது ஆகிறதுனால அந்த மூட்டில் தேய்மானம் ஏற்பட்டு அந்த முழங்கால் மூட்டு தேஞ்சு போயிடும் ஸோ இதுக்கு உங்களுக்கு நுண்துளை மூட்டு அறுவை சிகிச்சை மூலமாக அது குணப்படுத்த முடியாது அதுக்கு நம்ம முழுசாக தேஞ்சி போன மூட்டுக்கு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி சர்ஜரி தான் நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஆக்சிடென்ட்டில் இந்த இடம் மூட்டு முழங்கால் இப்போ தோள்பட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதில்ல இப்போ பெரும்பாலும் முழங்கால் அடிபட்டுற அதே நேரத்தில் அவங்க இப்படி பொழுது தோல்பட்டையில் பெருசாக அடிபடுறதையும் பார்த்துருக்காங்க தேய்மானம் அல்லது இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் முழங்காலை பற்றி மட்டும்தான் நிறைய பேசுகிறாங்களே இதில் தோல்பட்டை சிகிச்சை முறையில் நிறைய வரல நீங்கள் அதில் எந்த அளவுக்கு இதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கீங்க டாக்டர் கரெக்ட் அதாவது இந்த ஆர்த்தரஸ்கோபிக் சர்ஜரின்னு பார்த்திங்கன்னா அது இந்த ஆர்த்தோபீடிக்ஸ் சப் ஒரு யங்கஸ்ட் பிரான்ச்சுன்னு சொல்லலாம் இந்த சமீபத்தில் வந்தது சமீபத்தில் வந்தது கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி நைன்ட்டீஸில் தான் நீக்கு வந்து இந்த ஆர்த்தரஸ்கோபிக் சர்ஜரிஸ் எல்லாம் நடைமுறைக்கு வந்தது நான் என்னோடய சீனியர் கலீக்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்திருக்கும் இந்த டெக்னாலஜியை கண்ட்ரிக்கு கொண்டு வர்றதில் அதுலேயும் பர்டிகுலராக ஷோல்டர் சர்ஜரிஸ் வந்து இந்த ஏர்லி டூ தௌசண்ட் அந்த டைமில் தான் வந்து ஷோல்டர் சர்ஜரிஸ் ஆத்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தோம் அதை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதில் நான் பெரிய பங்கு வகிச்சிருக்கேன் ஷோல்டரில் பல பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி கீழே விழும்போது சோ அதாவது தோல்பட்டைக்குள்ளே அந்த ஜவ்வு கிழிஞ்சு போகலாம் இல்லை தசைகள் கிழிஞ்சு போகலாம் அந்த தோல்பட்டையில் டிஸ்லொக்கேஷன் சொல்லுவோம் அது தோள்பட்டை மூட்டு வந்து அடிக்கடி நழுவிக்கிட்டே இருக்கும் அது சிறு வயதில் வர்றவங்களுக்கு நிறைய அந்த பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம் ஒரு தடவை முதல்ல டிஸ்லோகேட் ஆகிற ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ரெடியூஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுடுவாங்க பட் இளம் வயதில் இருக்கவங்களுக்கு அது திரும்ப திரும்ப டிஸ்லொக்கேட் ஆகிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம இந்த ஆத்ரோஸ்கோபி சர்ஜரி மூலமாக அது முற்றிலும் குணப்படுத்த முடியும் இப்போ டாக்டர் ரொம்ப காமனாக பேசுகிற விஷயம் வந்து ஸ்லிப் டிஸ்க்னு சொல்ல ஒரு விஷயம் நடனம் இப்போ ஓடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்து நம்முடைய அன்றாட நடவடிக்கையில் நிறைய பேருக்கு ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது சரியாடின்னு சொல்லிருக்கார் இல்லை டயர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக சரி பண்ணிட முடியுமா இது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது அதாவது நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஆர்த்ரோஸ்கோப்பிங்கிறது அந்த மூட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுன்றது பட் இந்த ஆர்த்ரோஸ்கோப்பியே ஒரு எண்டாஸ்கோப்பாக நாங்கள் மூட்டுகள் இல்லாத சில பிரச்சனைகள் மூட்டுகளில் இல்லாத சில பிரச்சனைகள்லையும் அதை பயன்படுத்துகிறோம் அதில் காமனாக யூஸ் பண்ணுறது இந்த ஸ்பைனில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து நம்ம என்டாஸ்கோபிக் டிஸ்கெக்டமின்னு சொல்கிறது அந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணி அந்த டிஸ்க்கை வெளியில் எடுக்க முடியும் ஓப்பன் செய்யாமே அந்த சர்ஜரி பண்ணலாம் அதே மாதிரி கையில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கார்பல் டனல் சின்ரோம்னு சொல்லுவோம் அந்த மணிக்கட்டுக்கிட்ட ஒரு நரம்பு சிக்கி அவங்களுக்கு அந்த விரல்களில் வந்து உணர்ச்சி இல்லாமல் போகிறது கையில் வந்து நிறைய வழி இருந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணுவாங்க பட் இந்த ஆர்த்ரஸ்கோப்பை யூஸ் பண்ணி நாங்கள் எண்டாஸ்கோபிக் கார்பல் டனல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு தையல் தான் வர்ற மாதிரி ஒரு சின்ன துளையை ஏற்படுத்தி அதிலேயே அந்த கார்பல் டனல் சென்றோமையும் சரி செய்ய முடியும் அடுத்து ரொம்ப எல்லாரும் பேசுகிறது எஜ்பெட்டியர் லெக்மெண்ட் ஏர்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த கிழிஞ்சிச்சு ஜவ் கிழிஞ்சிச்சா சரியாக கட்டு கட்டுப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் நம்ம பேசும்போது சொன்னீங்க ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த சிகிச்சை முறை அப்படிங்கிறது உடம்புல உள்ள எந்த ஜாயிண்ட்டாக இருந்தாலும் எந்த மூட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் முழங்கால் மட்டுமல்லாமல் உடல் முழுவதும் இருக்கிற இந்த பகுதிகளில் பல விஷயங்களை செய்யுது அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் நான் ஒவ்வொரு ஒரு பார்ட்டாக கேட்டுட்டு வரேன் இந்த லெக்மெண்ட் ஏர்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட இதில் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டில் பொறுத்த வரையிலும் இது லிகமெண்ட் டேருங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான பிரச்சனையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி டூ வீலர்லேருந்து அவங்க விழுந்தாங்கன்னா முதல்ல கிழிஞ்சு போகிறது அந்த லிகமெண்ட் தான் ஸோ அந்த லிகமெண்ட் டேர் வந்ததுன்னா என்ன குறைபாடு ஒரு நோயாளிக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய அதில் தப்புகள் நடக்கும் ஒரு உடனே ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நர்சிங் ஹோம் போவாங்க அவங்க ஒரு முழங்கால் எக்ஸ்ரேவை எடுத்து பார்த்துட்டு எக்ஸ்ரே நார்மலாக இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கட்டு போட்டு தெரியாது தெரியாது அது ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுடுவாங்க அண்ட் நோயாளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த நீலை வீக்கம் குறைஞ்சிடும் வலி குறைஞ்சிடும் அவரால் நார்மலாக நடக்க முடியும் பட் என்ன தொந்தரவு ஏற்படும் கேட்டிங்கன்னா அப்பப்போ அவங்க வந்து ஒரு அன் ஈவன் சர்ஃபேஸில் நடக்கும்போது ஒரு ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் நடக்கும்போது அந்த மூட்டு வந்து விலகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும் அதுதான் வந்து இந்த லெகமெண்ட் டேரோட குறைபாடு அதை வந்து நம்ம சரியை வர சரியான காலகட்டத்தில் அதுக்கு வைத்தியம் நம்ம செய்யலைன்னா மற்ற உறுப்புகளும் அந்த மூட்டில் அடிப்படும் அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அது சரி செய்யாத காலகட்டத்தில் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மூட்டு தேஞ்சு போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த லிகமெண்ட் டேரை சரியான காலகட்டத்தில் அது கண்டுபிடிச்சோன்னா அந்த லிகமெண்ட்டை நாங்கள் அது அதாவது லிகமெண்ட் டேரை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் அதை லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படி செய்யும்போது இதை நுண்துளை ஏதாவது ரெண்டு மூணு ஹோல் போட்டு அதிலேயே செய்திருவோம் மூட்டை திறக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த அதாவது மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே டே கேர் ப்ரொசீஜர்ஸ் தான் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காலையில் வந்து அவங்க அறுவை சிகிச்சை செய்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம் இந்த அறுவை சிகிச்சைகளை செய்துக்கிறதுனால அவங்க பத்து பதினஞ்சு நாளில் நார்மல் ஆகிடுவாங்க அவங்க மூட்டுக்கு வாழ்நாள் பூரா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நம்ம அதிகமாக கேள்விப்படுகிற கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தை அப்படிங்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் எப்படி இதிலிருந்து விடுபடலாம் இணைந்திரங்கள் தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இந்த வயசு வரைக்கும் பண்ணலாங்க இந்த வயசுக்கு மேல போனா அவங்களுக்கு கொடுக்கூடிய மற்ற மருந்துகள் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா எந்த வயசு வரைக்கும் இந்த அறுவை சிகிச்சை நீங்க வெற்றிகரமாக மாதிரி பண்ணணும் அதாவது வயதுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தடையே இல்லை தடையே இல்லை ஓகே நீங்க எந்த வயதில் வேணுனாலும் இதை செய்யலாம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது உண்மையிலே இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா அல்லது ஒரு நோயாளியினுடைய உடலை பொறுத்து அவருடைய உடல் அமைப்பு தேய்மானத்தை பொறுத்து வெற்றியினுடைய சதவீதம் நூறாக இல்லைனாலும் கூட வெற்றியினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆக மாட்டோம் அதாவது இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முழங்காலாக இருக்கட்டும் இதில் இடுப்பு மூட்டாக இருக்கட்டும் இது வந்து அறிவியல் வந்து மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் நீங்கள் கேட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரி இருக்குமான்னு எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரி இருக்கும் ஏன்னா இது வந்து சரியான விதத்தில் செயல்பட செய்யப்படும் போது அந்த பேஷண்ட்டோட அது வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் அதாவது இந்த ஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அவதிப்படும்போது வந்துடும் அவங்களுக்கு காலில் வளைவுகள் அதாவது டிஃபாமிட்டின்னு சொல்லுவோம் காலெல்லாம் வளைஞ்சு போயிடும் அண்ட் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அவங்களால ஒரு வேலைகளை தன்னோட அன்றாட வேலைகளை அவங்களால செஞ்சுக்க முடியாது ஒரு படுக்கையை விட்டு எழுந்து அவங்களால ஒரு எட்டு எடுத்து வைக்கிறது கூட ரொம்ப சிரமமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுடுவாங்க ஸோ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் என்னதான் அது அவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கவரியை கொடுத்தாலும் எப்பயுமே பேஷண்ட்ஸுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுனால நிறைய வலி இருக்கும் முழங்கால் மூட்டில் இதை செய்துக்கிட்டவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதற்கு ஒரு பதிலாகவே ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் பல யுக்திகளை வந்து நான் இந்தியாவில் கையை அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு டிரைவாகவே இருந்தது எதையாவது செய்து தான் இது அந்த அந்த நோயாளிகளுக்கு மேலும் மேலும் அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி இந்த ப்ரொசீஜரை செய்யணும் அப்படிங்கிறது ஸோ இதற்கு ஒரு பதிலாக தான் நான் வந்து மினிமலி இன்வேசிவ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் இந்த முறை வேறு யாரும் செய்யலை நம்ம ஊரில் இது அதிகமாக யாரும் இல்லை இதில் பார்த்திங்கன்னா அந்த முழங்காலில் நாங்கள் தோலை கட் பண்ணுறதே வந்து ஒரு மூணு இன்ச் அந்த அளவுக்கு தான் அந்த தோலில் வந்து கட் பண்ணி உள்ளே போவோம் அண்ட் ரொம்ப முக்கியமானது நான் செய்கிற அறுவை சிகிச்சை முறையில் அந்த தசைகளை எதுவுமே சேதப்படுத்த மாட்டேன் நார்மலாக கன்வென்ஷனல் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா அவங்க தசையை அறுத்து தான் அந்த மூட்டுக்குள்ளேயே என்ட்ரு பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து இந்த தசையை நாங்கள் கட் பண்ணவே மாட்டோம் தசையை அப்படியே பாதுகாத்து தசையோட அடிப்பகுதியிலிருந்து போய் அந்த மூட்டை என்டர் பண்ணுவோம் இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர் இல்லை ஆனால் எத்தனை நாள் மருத்துவமனையில் இருக்கணும் இதை பண்ணுவாங்க இது உங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் மருத்துவமனையில் இருந்தால் போதும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பழைய மாதிரி அவங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அறுவை சிகிச்சை செய்து அடுத்த நாளே அவங்கள நடக்க வச்சிடுவோம் ஓகே ஒரு பத்து நாட்களில் அவங்க எந்தவித உதவியும் இல்லாமல் அவங்களே தன்னால் நடமாடுற அளவுக்கு இது செய்ய முடியும் இதனுடைய அதிகபட்ச வயதான டாக்டர் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வயதானவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா வயதிலையும் இருக்காங்க எழுபது எண்பது தொண்ணூறுன்னு இருக்கிறாங்க ஸோ யாருக்கு வேணாலும் பண்ணிடலாம் ஏன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறதுங்கிற கேள்வியை விட அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள்னு நான் சொன்னேன் இல்லையா அது எல்லா வயதினருக்கும் ஒத்துப்போகுமாங்கிற ஒரு கேள்வி அதுக்கு மருத்துவர்கள்ட்ட கண்டிப்பாக பதில் இருக்கும் அதையெல்லாம் முடிவு வைத்து பார்க்கும் பொழுது இந்த வயசு வரைக்கும் பண்ணலாங்க இந்த வயசுக்கு மேலே போனால் அவங்களுக்கு கொடுக்கூடிய மற்ற மருந்துகள் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா எந்த வயசு வரைக்கும் இந்த அறுவை சிகிச்சை நீங்கள் வெற்றிகரமாக பண்ண பண்ணலாம் அதாவது வயதுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தடையே இல்லை தடையே இல்லை ஓகே நீங்கள் எந்த வயதில் வேணுன்னாலும் இதை செய்யலாம் அதாவது தொண்ணூறில் இருக்கவர் பார்த்தீங்கன்னா அவரோட உடல் உறுப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு எளிமையாவே இருப்பாங்க ஸோ அதனால் தொண்ணூறு ஆயிடுச்சே இவருக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுவே ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் இருக்கவங்களுக்கு நிறைய உடலில் குறைபாடுகள் இருக்கலாம் ஒரு ஈரல் கல்லீரல் வேலை செய்யாமல் இருக்கலாம் இல்லை சிறுநீரக கோளாறு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்களுக்கு செய்கிறதுக்கு ஸோ அதனால் ஏஜுங்கிறது அது ஒரு கான்ட்ராண்டிகேஷனே கிடையாது எந்த ஏஜ்லேயும் நம்ம இந்த ப்ரொசீஜரை வெற்றிகரமாக செய்ய முடியும் இப்போ கொஞ்சம் என்ன கொஞ்சம் டெப்த்தாக போகலாம் டாக்டர் எல்லாருக்கும் புரிகிறது மாதிரி இந்த மூட்டு மாற்றம் அப்படிங்கிறது முழுமையாக அந்த பழுதடை இந்த மூட்டை நீங்கள் அகற்றிட்டு இந்த நீங்கள் வைக்கிற மூட்டை அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கத்துலையும் சுழல்றது மாதிரியும் ஒரு இயற்கையான இறைவன் படைப்பில் இருக்கிறது மாதிரியும் இருக்குமா ஏன்னா இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் பண்ணும் பொழுது பல நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அது இவ்வளவுதான் அந்த பொசிஷனிங் உள்ளுக்குள்ள அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்திருக்கா இல்லை இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேறு மாதிரி வந்திருக்கா டாக்டர் அதாவது முழங்கால் மூட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ஹிஞ்ச் ஜாயின்னு சொல்லுவோம் ரொம்ப கரெக்டாக சொல்லுன்னா இட்ஸ் எ மாடிஃபைடு ஹிஞ்ச் ஜாயின்ட் ஒரு ஹிஞ்சுங்கிறது ஒரு கதவு மாதிரி அது திறக்கும் மூடும் அந்த மாதிரி அந்த முழங்காலும் மடக்கவும் நீட்டவும் முடியும் இது மட்டும் இல்லாமல் அந்த முழங்காலில் கொஞ்சம் சுழற்றவும் முடியும் அது அது வந்து அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு மூட்டுக்கு நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும்போது அது ஃபிக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் ஃபிக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் நீ இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மூட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த காலை நீட்டவும் மடக்கவும் மட்டும்தான் முடியுமே தவிர அந்த ரொட்டேஷனல் எபிலிட்டி வந்து அந்த நீ இல்லை அந்த மாதிரி இப்ப இருக்கா டாக்டர் அம்பிட்ட கட்டாயமா இந்த அதாவது ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம் நீ இம்ப்ளான்ட்னு சொல்றது இந்த இம்ப்ளான்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பல வருஷத்துக்கு கேட்கல முதல்ல சொன்னீங்க இல்லையா அந்த ரெஸ்ட்ரிக்டடா இப்படித்தான் நீட்ட முடியும் மடக்க முடியும் ரொட்டேட் பண்ண முடியாம இப்போ இந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்ததுக்கு அந்த பழைய சிகிச்சை முறைகளையும் கையாளுறவங்க இருக்காங்களா இப்போ இருக்காங்க அதுவும் வைட்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும் உங்களுக்கு இந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம்ங்கிறது இட் கிவ்ஸ் அ சுப்பீரியர் ரிசல்ட் டு த பேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த மூட்டை பயன்படுத்தும் போது தனக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிற ஒரு உணர்வே இருக்காது அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் நீ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது பொருத்தப்படுகிற மாற்று மூட்டு அப்படிங்கிறது முழுமையாக ஒரு இயற்கையான மூட்டினுடைய செயல்பாடுகளை கொண்டதாக இருக்குமா இது பத்தி தான் டாக்டரோட பேசிக்கிட்டு இருக்கோம் இணைந்திருங்கள் இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடரும் இந்த இந்த மூட்டு மாட்டு உள்ள வைக்கிறீங்களா இது எந்த விதமான மெட்டீரியல் ஆனது எத்தனை வருஷம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டைட்டானியம் மெட்டீரியல் தான் ரொம்ப காமனாக இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் உலோகம்னே சொல்லலாம் ஒரு உலோகம் டைட்டானியம்ங்கிறது இட் இஸ் த லைட் வெயிட் மெட்டீரியல் இது வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் அது உழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது இந்த இந்த மூட்டு மாட்டு உள்ள வைக்கிறீங்களா டாக்டர் இது எந்த விதமான மெட்டீரியல் ஆனது எத்தனை வருஷம் இருக்கும் கரெக்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா டைட்டானியம் மெட்டீரியல் தான் ரொம்ப காமனாக இதில் நாங்கள் யூஸ் ஒரு விதமான உலோகம்னே சொல்லலாம் ஒது உலோகம் டைட்டானியம்ங்கிறது இட் இஸ் த லைட் வெயிட் மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து மனிதனோட உடம்பில் வந்து இது அதிகம் எதுவும் ரியாக்ஷன்ஸை கிரியேட் பண்ணாது ஸோ ஒரு இருபது முப்பது வருஷமாக அதை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை தைரியமாக எங்களால் யூஸ் பண்ண முடியுது அதுக்கும் மேலே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சீனியம் அந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க பட் காமன்னாக யூஸ் பண்ணப்படுற மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டால் அது டைட்டேனியம் தான் ஸோ இதில் வந்து அதோடய லாங்கிவிட்டியை பற்றி கேட்டிங்க எத்தனை வருஷம் வரும் அப்படிங்கிறது இதில் அந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம பேசணும் ஒரு ஃபிக்ஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அந்த முழங்கால் மூட்டு மாற்று நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபிக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு ஆவரேஜ் லைஃப் பிளான் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்னு சொல்லலாம் வேறஸ் இந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம் வில் கோ ஆன் ஃபார் லாங்கர் டைம் இது வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் அது உழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அது வந்து டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் இந்த இம்ப்ளான்ட்டை உள்ளே வச்சிட்டிங்க புதுசாக நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடுறோம் ஆனால் நம்மளுடைய பொசிஷனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது உதாரணமாக நம்மளுடைய மூட்டில் ஏற்படுற பிரச்சனைங்கிறது திடீர்னு கீழே விழுந்துட்டேன் இல்லை காலை இப்படி பண்ணிட்டேன் அதனால் பள்ளத்தில் திடால்னு இறங்கிட்டேன் பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது இயற்கையான ஒரு மூட்டில் என்ன விளைவு ஏற்பட்டதோ அதுவே இந்த டைட்டேனிய மூட்டுக்கும் ஏற்படுமா ஆனால் இது உலோகத்தால் செய்யப்பட்டது வேறு விதமாக இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன விஷயங்கள் இயற்கையான மூட்டில் நடக்கிற மாதிரி நடந்தால் இதில் அந்த பாதிப்பு ஏற்படாத தாங்க எடுத்துக்கலாமா இது கட்டாயமாக தாங்கும் ஏன்னா இந்த உலோகத்தினாலான மூட்டுங்கிறதுனால இது உடையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது ஸோ அப்படியே ஒரு ஒரு நோயாளி இந்த மூட்டை பொறுத்துன நோயாளி கீழே விழுந்தாலும் அவரோட எலும்பு தான் உடையுமே தவிர மூட்டு இந்த உலோகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகளை எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் எல்லா அறுவை சிகிச்சையாலும் இந்த வயதானவங்களுக்கு பெருசாக அவங்க யோசிக்கிறது ஐயோ ஆறு மாதம் ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க வார வாரம் போச்சொல்லுவாங்க அது பெரிய வழியை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் ஆர்த்த தொடர்பான எந்த விஷயத்திலையும் ஃபிசியோதெரப்பி இல்லாமல் இல்லை இது ரெண்டும் இணைந்ததுன்னு ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்குது இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மேஜர் சர்ஜரி தான் அதனுடைய ப்ரொசீஜர்ஸை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எளிதாக தெரியாததை விட அது ஒரு பெரிய விஷயம்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் இந்த மாதிரியான ஒரு ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் டாக்டர் அதாவது நான் செய்கிற அறுவை சிகிச்சை முறை இந்த மினிமலி இன்வெசிவ் டோட்டலி ரீப்ளேஸ்மெண்ட் வித்ஸ்டஸ் அப்ரோச் வித் ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ங்கிற முறையில் உங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது நாங்கள் வந்து சில பயிற்சிகளை அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போதே சொல்லி கொடுப்போம் அதை அவங்களால எளிமையாக வீட்டில் தன்னால் செஞ்சுக்க முடியும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்கக்கிட்ட போகிறதோ இல்லை இவங்க ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு போய் பல நாட்கள் தெரப்பி செய்ய வேண்டிய அவசியம் அது வந்து நார்மலாக ஒரு கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கும் பட் இதில் அதுக்கு தேவையே இருக்காது ஏன்னா உங்களுக்கு அந்த தசையை வந்து நாங்கள் பாதிக்காமல் அறுவை சிகிச்சை செய்கிறதுனால அந்த தசையில் அந்த உறுதி அந்த ஸ்ட்ரென்த் வந்து பேஷண்ட்டுக்கு இருக்கும் அதனால் ரெக்கவரிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க செய்ய வேண்டிய ஃபிசியோதெரப்பி எல்லாமே நடக்க வேண்டியது தான் தினமும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க செல்வோம் அதுதான் அவங்களோட பயிற்சி டாக்டர் ஒரு டேர்ம் இப்போ வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து வருது குறிப்பாக வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு அல்லது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான விஷயங்கள பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இது நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கான சரியான மருத்துவர்களை பார்க்காமல் அதை விட்டும் பொழுது அது வேறு பல பிரச்சனைகளும் சேர்த்து கொண்டு வந்து பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் மருத்துவம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது என்ன டாக்டர் ஆக்சுவலாக அதாவது ஃப்ரோசன் ஷோல்டருக்கு மெடிக்கல் டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா அடசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அடெசிவ் கேப்சுலைட்டிஸ் அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒரு யாருக்கு இது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அடிபட்டு வரலாம் ஒரு தோல்பெட்டியில் ஒரு சாதாரண அடி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தோல்பெட்டியில் வலி ஸ்டிஃப்னஸ்ன்னு ஏற்படலாம் பட் டயபெட்டிஸ் அதாவது சக்கர வியாதி இருக்கவங்களுக்கு தான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ரொம்ப காமனாக வரும் அதுவும் ஒரு ஷோல்டரில் வந்ததுன்னா ஆறு மாதமும் ஒரு வருஷமோ கழிச்சு அடுத்த ஷோல்டரில் சிம்டம் டாக்டர் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வலின்னு ஆரம்பிக்கும் அது நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி அதிகமாக இருக்கும் நைட்டை அவங்கள தூங்க விடாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்பட்டையில் இருக்கிற அசைவுகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏற்படுத்தும் அவங்க தலைவார முடியாது ட்ரெஸ் போட்டுக்கிறதுல சிரமப்படுவாங்க இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதாவது அந்த முதல் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அப்போ மூட்டில் ஸ்டிஃப்னஸ் ஏற்படாத நேர காலகட்டத்தில் அவங்கள வந்து எந்தவித அறுவை சிகிச்சையுமே இல்லாமல் அவங்கள குணப்படுத்திட முடியும் ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த நீங்கள் சொன்ன சில தகவல்கள் ஏன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை அதுக்குள்ளே முழுமையாக சுழலக்கூடியது கீழே விழுந்தால் கூட சாதாரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கக்கூடியது எலும்பு வேணால் உடையலாம் இது உடையாது அப்படின்னு ஒரு செயற்கைக்கான உத்தரவாதம் நம்ம உடம்புல இன்னொரு விஷயம் செயற்கையாக பொறுத்துறது எந்தளவுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியதுங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் லைஃப் ஸ்பான் ஏன் அதை கேட்குறோம் அப்படின்னா இன்னும் வருஷம் கழிச்சு மறுபடியும் பண்ணுவாங்க அதை ரிப்பேர் பார்க்கணுமாங்க பேட்டரி மாற்றணுமாங்கன்னு பல விஷயங்கள் இருக்குது அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு கண்டுபிடிப்பு நமக்கு இருக்குது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல தகவல் அது என்னோட பயந்துகிட்டு இருக்குது நன்றி டாக்டர் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்